வணக்கம் நண்பர்களே மாணவர்களே வெல்கம் டு அவர் சேனல் கலைமேட் அகாடமி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியன் பாலிட்டியில் கேட்ட நம்ம கொஷினும் பண்ண முடியலாம் நம்ம படிக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கொஸ்டின் வரும் ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகும் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ரொம்ப எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து தெளிவாக தெரியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் என் வாய்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரார் நியமிக்கப்படுகிறார் பார்த்திங்கன்னா சட்ட விதி எழுபத்தி ஆறு அடுத்து பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு நடைமுறைப்படுத்திய நாடு அமெரிக்கா இந்தியாவின் பதினாலு பதினாலாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராம்நாத் கோவிந்த் மேட்ச் பார்க்கலாம் விதி முன்னூற்றி எழுபது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை பற்றி சொல்லுது இதை பதவிக்கி என்ன பண்ணிட்டாங்க அறிமுகப்பட்டாங்க ஆனால் பழைய சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த விதி முந்நூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீரை பற்றி சொல்லுது நூற்றி ஐம்பத்தி மூணு பார்த்திங்கன்னா ஆளுநரை பற்றி சொல்லுது நூற்றி அறுபத்தி மூன்று முதலமைச்சரை பற்றி சொல்லுது நூற்றி எழுபது பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையை பற்றி சொல்லுது உச்சநீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் பின்வரும் கூறுகளில் சரியானது எது சரியானது பார்த்திங்கன்னா அவர் அல்லது அவள் இந்திய குடிமனாக இருத்தல் வேண்டும் மற்ற மூன்று தவறானது ஏன் தவறுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கும் இடையில் இருக்கும் கால இடைவெளி ஆறு மாதங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே என்ன பண்ண கூட்டத்தை கூட்டணும் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகக்கூடாது பின்வருவனொற்றுள் சரியானதை தேர்வு செய்க குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார் சரிதான் நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது அவருடைய பேரில் தான் நிர்வாகம் அதிகாரங்கள் நடைபெறுகிறது ரெண்டுமே சரி அடுத்த கூற்று துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை இருக்கிறார் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை இருக்கிறார் சரிதான் அவர் மாநிலங்க அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரீசன் பார்த்தீங்கன்னா தவறு எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இரட்டையாட்சி அடுத்து ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த பனிரெண்டு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க நியமிக்கப்படுகின்றனர் அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரொம்ப முக்கியம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்து ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருக்கும் காலம் அவசர நிலை காலம் அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடி அதாவது உயிர் வாழும் உரிமை ஆர்டிக்கல் பதினாலு தான் தவறாக இருக்குது மற்றெல்லாம் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அடுத்து பொறுத்துக அடுத்து பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு தணக்கு தணிக்கை கணக்கு தணிக்கை கா தலைவரை பற்றி சொல்கிற அந்த சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு நிதி ஆணையத்தை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் முன்னூற்றி இருபத்தி மூன்று ஏ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்தியாவில் முதன் முதலில் இனவரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சட்டம் இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு தேர்வர் குழு கீழ்கண்டவுற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான குற்று எது அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி இதுதான் தவறான குற்று சரிங்களா மற்றதெல்லாம் சரிதான் கீழ்கண்டவுற்றுள் பாராளுமன்ற முறை இல்லாதது எது ஒற்றை தலைமை பி வி ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நிறுவப்பட்டது எது எதற்காக நிறுவப்பட்டது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு விதி ஐம்பத்தி ஒன்று ஏ எதை பற்றி குறிப்பிடுகிறது ஐம்பத்தி ஒன்று ஏ பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடுது ரொம்ப முக்கியம் அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் கொடுக்கிறது ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நிதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவைத் தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் மூன்று பேர் இந்த கேபினட் கமிஷனில் மூன்று பேர் இருப்பாங்க அடுத்த ஆறு முதல் பதினான்கு வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் அரசியலமைப்பு விதி இருபத்தி ஒன்று ஏ அகில இந்த பணிகளின் தந்தை என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் படேல் ஐம்பத்தி ஒன்பா ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மக்களின் எந்த உரிமையை மீது தடைகளை விதிக்கிறது தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை இந்தியாவில் உள்ள மத்திய தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினேழு அடுத்து முக்கியமான ஒரு பொறுத்துகீழ்கண்ட உற்றுள் எவை சரியாக பொருந்தவில்லை விதி இரநூத்தி எண்பது நிதி ஆணையம் தான் முந்நூற்றி பதினஞ்சு மத்திய தேர்வாணையம் முந்நூற்றி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா தேர்தல் அதாவது எலெக்ஷன் கமிஷன் தாழ்த்தப்படுக்கிற தேசிய ஆணையம் தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது இதுக்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரொம்ப முக்கியம் அடிக்கடிக்குறாங்க இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடில்லி மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமனம் செய்வர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் சென்ட்ரல் விஜிலன்ஸ் விஜிலன்ஸ் கமிஷனர் அவருடைய சீஃபை நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இதை குறிக்கிறது கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி பேசுது ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் டேஷ் ஆண்டுக்கு ஒருமுறை ஓய்வு பெறுகின்றனர் ரெண்டாண்டுக்கு ஒருமுறை ஓய்வு பெறுகின்றனர் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது உச்சநீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார் அறுபத்தி ரெண்டு லேட்டஸ்ட்டாக ஏதாவது அப்டேட் பண்ணி தானே நீங்கள் பார்த்துக்குங்க வரவு செலவு கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் நடைபெறும் பருவகால கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா ஜூலை அந்த பருவகால மழை பெய்கிற சமத்தில் கூடுவோம் பண மசோதா பார்த்திங்கன்னா மக்களவையில் என்ன நிறைவேற்றப்படும் மக்களவையில் தான் அறிமுகம் செய்ய முடியும் குளிர்கால கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா நவம்பரில் நடைபெறும் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முக்கியமானது இந்திய அரசியலமைப்பில் சொத்து சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது அடுத்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை ஆறு காரணம் குற்று இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும் சரிதான் கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் ஏ பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல அல்லது எது தவறானது எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிமுறைகள் நூல்வடிவில் எழுதப்பட்டாக இருக்கின்றன சரிதான் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் மக்களவை மாநிலங்களவை சமத்துவ உரிமை பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை உரிமை கூட்டாட்சி முறை பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் தன்மை கிடையாது மாநிலங்களும் மத்தியும் சேர்ந்தது தான் கூட்டாட்சி முறை ஃபஸ்ட்டு தான் என்ன தவறு நிதி ஆயோக்கின் தலைவர் யார் பிரதம மந்திரி மா மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது நிதி மசோதாக்களை மாநிலவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் பதினான்கு நாட்கள் மாநிலங்களவை சரிங்களா இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது அடுத்து கூற்று பின்வரும் கூறுகளை கவனத்தில் கொள்க அடிப்படை கடமைகள் என்பது இந்திய அரசியலப்பின் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்தது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு தவிர்க்க முடியாத ஆணையகம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது விதி முந்நூற்றி எழுபது நீதிபதிகள் மக்கள் தேர்ந்தெடுக்கும் முறை மோசமானது என கூறியவர் லாஸ்கி கீழ்கண்டவுற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்பு தன்மை கூட்டு பொறுப்பு பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு பொறுப்புடையவர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்புடையவர்கள் இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து லோக் வகித அமைப்பை முதன்முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் மகாராஷ்ட்ரா முகவரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது முகவரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது அதாவது ஜவஹர்லால் நேரு அரசு பணியாளருக்கு எந்த ச சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது சரத்து முன்னூற்றி பதினொன்று அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது பொருளாதார மறு ஆய்வுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பார்த்திங்கன்னா எல்கே ஜா காவல் சட்ட வரைவுக்குழு ரெண்டாயிரத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா சோலி ஜொராப்ஜி பஞ்சாயத்ராஜ் அமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பார்த்திங்கன்னா அசோக் மெத்தா மத்திய மாநில உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பார்த்திங்கன்னா சர்க்காரியா கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சமல்ல ஒற்றை அரசாங்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும் முப்பது நாட்களுக்குள் வழங்க வேண்டும் கீழ் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் எந்த விதியுடன் தொடர்புடையது விதி முந்நூற்றி அறுபது மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது பார்த்திங்கன்னா ஆளுநர் தேசிய உறுதிமொழி முதன் முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது தெலுங்கு மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் ஹெரடோட்டஸ் இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசாங்க சட்டம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது பகுதி ஆறு எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது பாராளுமன்றம் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் ஏபி டைசி புதுவுடைமை அரசு நிலவாத நாடு பார்த்திங்கன்னா ஜப்பான் மற்ற அது எல்லாமே என்ன கம்யூனிஸ்ட் சீனா கியூபா வடகொரியா பார்த்தீங்கன்னா புதுவுடைமை அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் காணப்படுகிற நாடுகள் குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பூஜ்ஜிய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாரு டேஸ் யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது அது பிரசிடென்டனுடைய குடியரசுத் தலைவரின் அனுமதி தேவைப்படுகிறது ஆளுநரை நியமிப்பவர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் ஆளுநர் மாநிலத்தில் எந்த நாட்டின் நிர்வாக சிறப்புக்கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது பார்த்திங்கன்னா பிரிட்டன் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை மேலவை செழுமை அடக்கினர் அதாவது கிரிமிலேயர் எனும் கருத்தானது முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு லட்சுமிகாந்த் சுக்லா வெர்சஸ் உத்தரப்பிரதேசம் சாரி இந்திரா சஹானி வெர்சஸ் இந்திய யூனியன் அந்த வழக்கில் தான் இந்த செலுமை கிரிமிலேயர் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாங்க வாக்கியங்கள் எது உண்மையான அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஏற்றப்பட்டது தவறு முதல் திருத்தச் சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன் ஏற்றப்பட்டது சரிதான் இது தற்காலிக பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்டது ரெண்டு மூணு சரி இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியாகவே அதாவது நிதி சார்ந்த கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் ரொம்ப முக்கியம் நூற்றி நாற்பத்தி எட்டு கீழ்வரும் வாக்கியத்தை கருதுக எது சரின்னு கேட்டிருக்காங்க உ உறுப்பு முந்நூற்றி எட்டு முதல் முன்னூற்றி பதினாலு வரையிலான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி விவரிக்கிறது சரிதான் உறுப்பு முந்நூற்றி எட்டு முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கானது இது தவறு பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்றியது இது தவறு உறுப்பு முந்நூற்றி பன்னிரெண்டு பாராளுமன்றத்துக்கு புதிய அகில இந்திய பணி உருவாக்க அதிகாரம் கொடுக்கிறது இதுவும் சரிதான் ஒன்று நாலு அடுத்து அரசியல் சாசன விதி டேஷ் எழுவத்தி மூன்றாவது அரசியல் திருத்த சட்டத்தால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது இரநூத்தி நாற்பத்தி மூன்று பி கீழ் காண்பவர்களில் யார் இலக்கா இல்லாத மத்திய அமைச்சராகவர் கோபாலசாமி ஐயங்கார் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவற்றில் எவை சரியல்ல நாடாளுமன்றம் மூன்று விதமான அவசர நிலையை பிரகடனத்தை அனுமதிக்கலாம் இது சரி நாடாளுமன்றத்தால் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது இது பார்த்திங்கன்னா தவறு நீக்க முடியும் மாநிலங்களின் நிலைகளை மாற்ற முடியும் சரிதான் ஒரு உயர்நீதிமன்றத்தை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம் சரிதான் முழுமை சரி தவறானது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது மாநில சட்ட நாடாளுமன்றம் என்ன பண்ணலாம் நீக்கலாம் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது ஒன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் படேல் கீழ் கண்டவற்றுள் எவர் வரவுக்குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை பட்டாபி சீத்தராமையா இது சரின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்கள் உருவாக்கப்படுவதல்ல மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதாரம் மூலமாகும் சரிதான் வரமுறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதான் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே தெளிகிறது ரெண்டுமே சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்தி புத்தியிர் செய்ய அமைக்கப்பட்ட குழு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அமைக்கப்பட்ட குழு பார்த்திங்கன்னா எல்லம் சிங்வி குழு அரசியலமைப்பு முகப்புறையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையான சரியான வரிசை எப்படி இருக்குன்னா இறையாண்மை சமதர்மம் சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இந்த ஆர்டரில் தான் எனக்கு காணப்படுது அடுத்து ரொம்ப முக்கியமானது முதல் பட்டியல் பார்த்திங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது பதினோராவது பட்டியல் அந்த அட்டவணை பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது அடுத்து ஏழாம் பட்டியல் பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே அதிகார பகிர்வை பற்றி சொல்லுது எட்டாம் பட்டியல் மொழிகளை பற்றி சொல்லுது அடுத்து கீழ்கண்டவற்றுள் கூற்றுகளை கருதுக அதில் உள்ள தவறான கூற்றினை கண்டறிக நடப்பு செய்திகளில் வந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழு பற்றிய நிகழ்வானது எல்ஜிபிடிக்கு உரிமையுடன் தொடர்புடையதாகும் சரிதான் ஜோசப் ஜாயின் எதிர் இந்திய ஒன்றியம் என்ற வழக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழுடன் தொடர்புடையது சரிதான் இளம் வழக்கறிஞர்கள் எதிர் கேரள அரசு என்ற பெண் வழக்கு பெண்கள் உரிமையோடு தொடர்புடையது சரிதான் தவறானது இந்த கடைசி அடுத்து கீழ்காண்பவற்றுள் எது சட்டத்தின் ஆட்சி கிடையாது நீதி சமத்துவம் நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பின் மூலம் பிரிக்கப்பட்டது ஆர்டிக்கல் ஐம்பது இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணையை வெளியிட வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செயலுக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் விரைவாக நீதி வழங்குவது பல்வந்தராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு கீழ்கணவற்றில் சரியானவதை தேர்வு செய்க இந்திய அரசும் சட்டம் உருவாக்குவதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது தவறு அடிப்படை கடமை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும் அது சரிதான் ஸ்வரண் சிங் கமிட்டி மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது இது சரிதான் நீதி பேராணையின் மூலம் அடிப்படை கடமைகளை நிலட்ட முடியும் அது தவறு அடுத்து இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது சரி இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்துக்கொள்வது ஒன்று மற்றும் ரெண்டு முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது ஆர்டிக்கலில் அது சொல்லியிருக்காங்க எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசத்தில் சோசலிசம் மற்றும் மதச்சார்பு என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது அடுத்து இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மாநிலங்களமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு வசல் அலி பணிக்கர் குன்ஸ்ட்ரூ ஜகத்சிங் வர்சஸ் ஹரியானா மாநில அரசு வழக்கு டேஸுடன் தொடர்புடையது உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் எம்பி வெளியிலிருந்து ஆதரவு தேர்தல் பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் கீழ்நிலை கிராம சபை உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று சதவீதம் அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது நான்கு ஏ மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சமத்துவ உரிமை பார்த்தீங்கன்னா பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் சுதந்திர உரிமை உரிமை விதி பத்தொன்பது மத சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா விதி இருபத்தி ஐந்து அரசியலமைப்பு உரிமை முப்பத்தி ரெண்டு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படும் வேளையில் டேஸ்பேர்க் எத்தனை பேர் கொண்ட குழு அவர்களை பரிந்துரை செய்யும் ஆறு பேர் கொண்ட குழு அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுவர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கீழ்காணும் எந்த சட்டத்திருத்தம் கூறுகிறது ஏழாவது சட்டத்திருத்தம் கீழ்காணும் எந்த எந்த சட்ட திருத்தம் டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை கூறுகிறது அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு ராம்சரண் வழக்கு இந்திய அரசமைப்பு சட்டப்படி தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் பதினேழு ஜவஹர்லால் நேருவின் சோசியலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பொறுத்துக்க சமய ஆட்சி பார்த்திங்கன்னா ஈரானில் இருக்குது மதச்சார்பின்மை அரசு பார்த்திங்கன்னா இந்தியாவில் காணப்படுது நேரடி மக்களாட்சி பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் காணப்படுது பொது உடைமை பார்த்திங்கன்னா சீனாவில் காணப்படுது இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அலுவல் மொ அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்திய அரசியலமைப்பு சாசத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது கேசவானந்த பாரதி வெர்சஸ் இந்திய ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பாராளுமன்ற அரசாங்க முறையான பொருளளிப்பது அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருப்பது இந்திய அரசியலமைப்பின் பதினான்கு ஏ தொடர்புடைய விபரம் ட்ரிபியூனல்ஸ் அதாவது தீர்ப்பாயங்கள் சரியானதை தேர்ந்தெடு தேர்வு செய்ய இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சரிதான் இந்திய அரசியலமைப்பு நெகிழு மற்றும் நெகிழா இயல்புடையதுடன் இதுவும் சரிதான் இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்திக் கொள்வதும் சரிதான் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது தவறு தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் முதன் முதல் இயற்றப்பட்ட ஆண்டு ஸ்வீடன் கீழ்கண்டில் எது சரியாக பொருந்தவில்லை பார்த்திங்கன்னா நேரு முக்கிய தீர்மானங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபில் கொண்டு வந்த அந்த வருடம் தான் நம்மள சரியாக பொருந்ததில்லை மற்றெல்லாம் சரியாக பொருந்தது என்பி காரே வர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் என்னும் வழக்கு எதோடு தொடர்புடையது குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதிநிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதியில் குறித்து கிள்காண்டவற்றில் எதுவும் சரியாக பொருந்தவில்லை மாநிலங்களுக்கிடையான இடையேயான கவுன்சில் ஆர்டிகல் இரண்டு அறிவு சரியாக பொருந்தவில்லை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துங்க சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் உணர்த்துவது பார்த்திங்கன்னா தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்துவது ரெண்டு தான் கட்சி தாவல் தடை சட்டம் டேஷ் திருத்தத்தால் ஏற்படுத்தப்பட்டது ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் கீழ்க நவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை பார்த்திங்கன்னா அந்த ஏழாவது பகுதி தான் பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் என்ன சரியாக பொருந்தவில்லை மற்றதெல்லாம் சரியாக பொருந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாஸ் பண்ணிட்டு பார்த்துங்க குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறு என கருதப்படுகிறது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் இரண்டு அவைகளும் நிற உரையில் நிறுத்த முடியும் இது சரி தான் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளுக்கும் செய்தி அனுப்ப முடியும் சரிதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமையாகி நடத்த முடியும் தவறு மாநிலங்களவின் கூட்டம் நடத்தவும் மற்றும் ஒத்திவைக்கவும் குடியரசுத் தலைவரால் முடியும் இது சரி தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்று ஏ ஆகிய சரத்துக்கள் கீழ்கண்ட எந்த உரிமைகளை பேணுவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன ஒன்று மற்றும் நாலு அதாவது உயிர் வாழ்வதற்கான உரிமை அதே மாதிரி அடிப்படை கல்வி உரிமை இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஏ எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜதூர துரோக விசாரணை அறிவி அறிவிப்பு வழங்க வேண்டும் பதினான்கு நாட்கள் ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் மட்டும் அடுத்து இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் சரிதான் இந்திய நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அது காரணம் தவறு பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் அளித்தது விதி மூன்று முதல் பொது தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன நான்கு கட்சிகள் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வந்த கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தாறு பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரொம்ப முக்கியம் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் மொராஜி தேசாய் இதுவும் முக்கியமானது அடுத்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அந்த நடந்த வருஷத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஆறாவது பொது தேர்தல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நடைபெற்றது பத்தாவது பொது தேர்தல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடைபெற்றது பன்னிரெண்டாவது போத்தேர்தல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டிலும் பதினாலாவது போர்தல் ரெண்டாயிரத்தி நாலிலும் நடைபெற்றது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்ட உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்ற மாநிலப்பட்டியில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது விதி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கீழே கொடுக்கப்பட்டவர்களில் எது பாராளுமன்றத்தின் நிலைக்குழு கிடையாது நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு மற்றெல்லாம் பாராளுமன்றத்துடைய நிலைக்குழு டேஷ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதாவது மூன்றில் ரெண்டு பங்கு என்ன பண்ணணும் அந்த பெரும்பான்மை ஓட்டெடுப்பு கருத்துணும் அப்போ தான் அந்த புதிதாக அகில இந்த பணியில் ஒரு பணியை உருவாக்க முடியும் அது எதுக்குன்னா மாநிலங்கள் அவைக்கு கிளை கொடுக்கப்பட்ட அட்டவண்கள் எது தவறுதலாக பொருத்தப்பட்டுள்ளது தேசிய வளர்ச்சி குழு அரசியலமைப்பு மூலம் உருவாக்கப்படாத அமைப்பு தேசிய மனித உரிமை ஆணையம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியலமைப்பு இல்லாத நிறுவனம் நிதிக்குழு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம் இல்லை நிதிக்குழு அரசியலமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு குழு இந்திய அரசியலமைப்பின் இப்பகுதி பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒன்பது அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என போட்டப்படுபவர் சர்தார் வல்லபாய் படேல் நிரந்தர லோக் அதாலத்தை அமைக்க வழிவகை செய்த சட்டம் சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு மதிப்பீட்டு குழு இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன நான்கு இந்திய அரசியலமைப்பு தினம் இப்போது கொண்டாடப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன பகுதி மூன்று மாநிலங்களவை டேஸுக்கு மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது இரநூத்தி ஐம்பது கேபினட் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இடம்பெற்ற பிரிட்டிஷ் அமைச்சரவை சேர்ந்த மூன்று பேர் ஆப்ஷன் ஏ பித்திக் லாரன்ஸ் ஸ்டட்போர்ட் கிரிப்ஸ் ஏ வி அலெக்சாந்தர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது மூன்று முறை நிதி மசோதாக்கள் மாநில எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தப்படலாம் பதினான்கு நாட்கள் இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்தியா டேஸ் வழங்கியுள்ளது இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ளது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரொம்ப முக்கியமானது இந்தியா ஒரு டேஷ் நாடு சமயச்சார்பற்ற நாடு குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி விளக்கும் அது அரசியலமைப்பு திருத்தம் பார்த்திங்கன்னா பகுதி நான்கு ஏ எந்த அரசியலமைப்பு சட்ட மூலம் நகர்பாலிகா என அறியப்படும் மூன்று வகையான நகராட்சி அமைப்புகள் அமைய வழிவகை செய்தது எழுபத்தி நாலாவது திருத்த சட்டம் ரொம்ப முக்கியமானது எந்த அரசியலமைப்பு இதன்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது முந்நூற்றி இந்திய அரசியலமைப்பின் வரவுக்குழுவின் தலைவராக இருந்தவர் அம்பேத்கர் பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரொம்ப முக்கியம் சிறுபான்மையினர் கல்வி நிறங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி ஆர்டிக்கிள் முப்பது இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை ஏழு இப்போ கரண்ட் இருக்குன்னு அப்டேட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு குறைந்த அளவு வயது வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படும் விதி விதி முப்பத்தி ரெண்டு அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுது பார்த்திங்கன்னா நீதித்துறை சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி எந்த சட்டப்பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஏ எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது இருபத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ எந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக எல்லம் சிங்கி தலைமையிலான உயர்மற்ற குழுவை உருவாக்கியது ரெண்டாயிரம் மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் யார் மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்ட நிலையான அமைப்பாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பினர்கள் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஆண்டுகள் சட்ட மேலவை தவறாக ஒருவர் காவல் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரை அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார் பிரதமர் உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அடங்கிய குழு லோக்சபாவிற்கிடையான அதிகாரம் அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருப்பது அரசியலமைப்பை திருத்துவதில் மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்துக சட்டத்தின் ஆட்சி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் காணப்படுது நீதி புனராய்வு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது விதி பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து இருந்து எடுத்துருக்கோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அன் ஆண்டே இந்திய அரசாங்க சட்டம் அரசின் வழிகாட்டு நெறிமுறை பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அடுத்து பாருங்க ரயில்வே பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது பண்ணப்பட்டது தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அந்த அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நியமிக்கப்படுது ஒன்றிணைந்த நிதி ஆலோசகர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பொது கணக்கு குழு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலங்களவையில் யார் பதவி வழி தலைவராக இடம்பெற்றுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் அடுத்து இது ரொம்ப முக்கியம் ஜானகிராமன் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சர்க்காரியா கமிட்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மண்டல் கமிஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பல்வந்தராய் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பின் அடிப்படையில் அரசியலமைப்பு அடிப்படையிலானவை அது நிதி ஆணையமும் தேர்தல் ஆணையமும் சரிங்களா இதெல்லாம் அரசியலமைப்பு அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அமைப்புக்கள் அந்தமான் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்குட்பட்டது கல்கத்தா உயர்நீதிமன்றம் ராஜமன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி குழுவை மீறுவதாகும் இது சரியான விளக்கம் அடுத்து வனங்கள் பார்த்திங்கன்னா கீழ் இந்திய அரசமைப்பில் எது சரியான இணை கிடையாது வனங்கள் பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா மத்திய பட்டியலில் இருக்குது அது தவறா இதுதான் தவறானது அது பங்குச்சந்தை தவறானது தபால் துறை வந்தினா மத்திய பட்டியல் பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் மாநிலப்பட்டியல் தவறானது பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை முகப்புரை என்பது இர இறைமையான மக்களாட்சி குடியரசு சாதகமாகும் என கூறியவர் கே முன்சி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பை வரையறை செய்ய டேஷ் பணியை துவங்கியது மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது நான்கு முறை மத்திய ஊழல் தடுப்பா ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்வது பார்த்திங்கன்னா சந்தான குழு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பரிந்துரைத்தது சந்தான குழு எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தியது கேசவநந்த பாரதி வழக்கு மனித உரிமைகள் கழகம் தமிழ்நாட்டில் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கீழ்கண்டவுற்றுள் எது வகுப்பு சாராத அரசியல் கட்சியாகும் அசோம் கன பரிஷத் அடுத்து எந்த சரத்து பஞ்சாயத் ராஜை வலியுறுத்துகிறது ஆர்டிக்கல் நாற்பது எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது நூற்றி அறுபத்தி நாலு இந்தியாவில் டேஸ் மாநிலம் தவிர்த்து இந்த திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பொருந்தும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் அரசியல் சட்டப்பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா பதினான்கு நிதி ஆயோக் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று எந்த ஆண்டு ஆந்திர உயர்நீதிமன்றம் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு மாநில சட்டமன்ற மேலாவின் குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை நாற்பது கில்கண்டவற்றுள்ள எந்த ஆண்டில் மக்களவை பொது தேர்தல் நடத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்திய அரசியலமைப்பின் ஒன்பதாவது பகுதி எதனை பற்றி கூறுகிறது பஞ்சாயத்தை பற்றி கூறுகிறது கீழ்கண்ட மாநிலங்களில் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புதிய மாநிலமாக அறிவிக்கப்படவில்லை சிக்கிம் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது ஐம்பத்தி ஒன்று ஏ இந்திய பாராளுமன்றத்தில் கொறடாக்கள் நியமனம் செய்யப்படும் அடிப்படை பார்த்திங்கன்னா சபையின் சரி பாராளுமன்ற அரசாங்கத்தின் மரபுகளின் அடிப்படையில் கட்சி தாவல் ஏற்படும் தகுதி இழப்புகளை பற்றிய அரசியலமைப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் அட்டவணை பார்த்தீங்கன்னா பத்தாவது அட்டவணை இந்திய அரசமைப்பு விதி முந்நூற்றி அறுபத்தெட்டு எத்தனை வகையான சட்ட திருத்தங்களை பற்றி கூறுவதாகும் ரெண்டு மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வது பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி கீழ் கண்டவுற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது ப தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் ரெண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் பின்வரும் கூறுகள் எது சரி ஆளுநரின் பதவிக்காலம் ஆண்டுகள் சரிதான் ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்த முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் ஒருவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் சரிதான் சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகள் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தொன்போது எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ஜி முறையின் மகாசாசனம் என கருதப்படுகிறது பல்வந்தரா மேத்தாய் குழு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு மாநில ஆளுநரை நியமனம் செய்வர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் பார்த்திங்கன்னா மேயர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு மக்களாட்சி என்ற சொல்லை முதன்முதல் பயன்படுத்தியவர் ஹெரடோட்டஸ் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் கீழே கொடுக்கப்பட்ட கருத்துருவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ளை சரியாக தேர்ந்தெடுக்கும் வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழிநடத்தப்படுகிறது சரிதான் தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்படுகிறது இதுவும் சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் ஐந்து வழிகளில் மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதர படிகள் இவருடைய ஊதியத்திற்கு நிகரானது உச்சநீதிமன்ற நீதிபதி இந்தியாவில் மத்திர அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது பட்டியல் முறையில் அடுத்து காரணம் கூற்று ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் வருகிறது சரி தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநரை தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறார் இது தவறு எழுபத்தி மூணாவது சட்டத்தின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் கொண் உண்டாக்க முடியாது இருபது லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் என்ன பண்ண முடியாது அந்த பஞ்சாயத்து சமிதி அதை உருவாக்க முடியாது இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவுற்றில் எது உண்மை நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சட்டமாக்கப்பட்டது முன்னாள் அதிகாரியுடையான ராஜ்யசபா தலைவர் சுன துணை ஜனாதிபதி இது பாருங்கள் நிதிக்குள் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்கிற விதி இரநூத்தி எண்பது தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் அதை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு யுபிஎஸ்சி உறுப்பினர்களை பற்றி சொல்கிறது முந்நூற்றி பதினாறு எஸ்சிஎஸ்டி ஆணைய உறுப்பினர்களை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டு இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சி துறை தலைவராவார் சரிதான் அவர் இராணுவத்தின் முப்படை தளபதியாவார் இது சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்லை மக்களவையின் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை என்பது பத்தில் ஒரு பங்கு கிள்கண்டவுட்ரில் இந்திய திட்ட கமிஷனுக்கு இது சரியானவை இந்திய அரசியலமைப்புக்கு வரையறுக்கப்பட்டவை அல்ல சரிதான் உறுப்பினர்கள் மற்றும் உதவித் தலைவர் நிரந்தர ஊழியர்கள் அல்ல சரிதான் உறுப்பினர்கள் குறைந்தளவு தர வேண்டியதில்லை சரிதான் தலைவர் நியமிப்பது பிரதம மந்திரி அனைத்துமே சரியானவை தனியுரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின் கீழ் வருகிறது அரசியலமைப்பு சட்டத்தின் மூன்றாவது பிரிவின் பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை இந்த தனியுரிமை அப்படிங்கிற அந்த உரிமை வருகிறது நிதி பெறவர்களின் எண்ணிக்கை ஐந்து எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் பிரதிநிதித்துவ மக்களாட்சி சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இரு கட்சி ஆட்சி முறை உள்ள நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் எந்த அரசியலமைப்பு விதி ஏழு அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது விதி பத்தொன்பது அடுத்து எந்த அரசியலமைப்பு விதி அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது ஆர்டிக்கல் பத்தொன்பது எந்த அரசியலமைப்பு சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் விதி இருநூத்தி பதிமூன்று பஞ்சாயத் ராஜ்யம் துவக்கி வைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தலைவர் அம்பேத்கர் சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு சமூக இட ஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமைகளில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் கீழ் காணப்படுகிறது எவை இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி குணா குணாதிசயங்களை கொண்டுள்ளன நெகிலா தன்மையுள்ள அரசியலமைப்பு மற்றும் ஈரவை சட்டமன்றம் நகராட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் எழுபத்தி நான்காம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி டேஸ் இனங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் பதினெட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி கூறுகிறது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூன்று ஏ இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட அரசியலம் அமைப்பு கட்சிகள் உள்ளன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பதினான்கு தனி உரிமை என்பது அடிப்படை உரிமை என எந்த நீதிமன்றம் அறிவுறுத்தியது இந்திய உச்சநீதிமன்றம் மாநில தகவல் ஆணையத்தை உருவாக்கியது பார்த்திங்கன்னா தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து கீழ்கண்ட ஒற்றில் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் மத்திய பிரதேசம் அடுத்த கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பணி ஓய்வு ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து அரசியலமைப்பு எந்த பகுதியை ஆட்சி மொழி பற்றி கூறுகிறது பதினேழு பிசா சட்டம் எந்த வருடம் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கீழ்கண்ட ஒன்று மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் பணி அல்ல பணி வகைப்படுத்துதல் மற்றும் பயிற்சி அளித்தல் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது மத்திய அரசின் செயலாட்சி குழுவின் தீர்மானத்தின்படி அமைச்சக வளைவின் அடிப்படைகள் என அழைக்கப்படுபவர் பிரைம் மினிஸ்டர் இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்புகள் தேர்தல் பற்றியதாகும் பகுதி பார்த்திங்கன்னா பதினைந்து உறுப்புகள் முன்னூற்றி இருபத்தி நாலு முதல் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரை தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன பதினெட்டு ஐந்து வகையான நீதிப் ஆட்கோ ஆட்கொணரிப்பு செயலுறுத்து நெறிமுறை கேட்பு தடையுறுத்து இது பற்றி தகுதி வினவு அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் கூட்டாட்சி முறை அரசாங்கம் தேசிய மனித உரிமைகள் ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றின்படி கீழ் வருபவர்கள் யார் அதன் தலைவராக இருப்பார் இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை பத்து லட்சம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விளக்கப்படுகிறது பகுதி ஆறு அரசியல் நிர்ணய சபால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாணத்தின் தலைவர் எஸ்கே தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நம் நாட்டில் அவசர நிலைய ஆட்சி கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கூடுதலாக இரண்டு தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதன் முதல் நியமித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு விதி நூற்றி நாற்பத்தெட்டு விவாதிப்பது பார்த்திங்கன்னா தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி இந்திய அரசியலமைப்பின் இரநூத்தி நாற்பத்தி மூன்று சி அந்த விதி வலியுறுத்துவது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பு இந்தியாவின் முதல் மாநகராட்சி மெட்ராஸ் பாராளுமன்றத்தின் கீழ்சபை மற்றும் மேல் சபை உறுப்பினர்கள் உள்ள பாராளுமன்ற குழுக்கள் யாவை மதிப்பீட்டு குழு துணை சட்டமன்ற பேரிலான குழு பொதுக்கணக்குழு அடுத்து பொறுத்துக பிற்படுத்தற்கான தேசிய ஆணையம் பார்த்திங்கன்னா எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க மகளிர் தேசிய ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சிறுபான்மையிற்கான தேசிய ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த ஃபஸ்ட்டு ஊரில் தான் நல்ல பொருந்தலை நிர்வாக திருப்பாணையம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது முந்நூற்றி இருபத்தி மூன்று ஏ கீழ்கண்ட கொடுக்கப்பட்டவர்கள் எது தவறு சம்பளம் சம்பந்தமாக ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னா இந்து தொகுப்பு இந்திய தொகுப்பு நிலையத்திலிருந்து ஆளுநர் கிடையாது அது மாநிலத்திலேருந்து கொடுக்கப்படும் மற்ற முழு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் கிள்ளட்டின் எனும் சொல் சொல்லின் அர்த்தம் அதாவது மற்ற அலுவல்களை முடிவு கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடுகிறார் இந்தியாவில் முதன்முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது சென்னை மாநில பொதுக்கணக்கு குழு கூட்டம் கூட்ட யாரால் உதவப்படுகிறது தலைமை கணக்கர் தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் கீழ் காண்பவர்களில் இந்திய மதச்சார்பின் இன்மையின் சிற்பியாக கருதப்படுவது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு மேகாலயா இந்த மாநிலத்தினுள் சுயமா சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது இருந்து பிரித்து தான் மேகாலயா உருவான உருவானச்சு பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியமும் பிற பண யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது பாராளுமன்றத்தால் தேர்தல் ஆணையம் முதன்முறையாக பதினாறாவது மக்கள் மக்களவைத் தேர்தலில் செயல்படுத்திய பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு பார்வையாளர் இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பா சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கீழ்கண்ட உரிமைகளை பரிசீலிக்க கல்வி உரிமை பொது சேவையில் சமவாய்ப்பு உரிமை உணவுக்கான உரிமை ஒன்று மற்றும் மூன்று இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகள் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று வரை கேள்வி எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது விதி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தனது சிறப்பு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யார் ராம்லால் மற்றும் ஜக்மோகன் யாருடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கலைக்கப்பட்டது என் டி ராமாராவ் மற்றும் பருக் அப்துல்லா நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி பதினைந்தில் சரத்து முந்நூற்றி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பதில் விவரிக்கப்பட்ட செயல்முறை எலெக்ஷனை பற்றி இந்தியல் அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து முன்னூற்றி எழுபது எதனை பற்றி குறிப்பிடுகிறது ஜம்மு காஷ்மீரில் தன்னாட்சி இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கீழ் கண்டவற்றுள் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பம்சம் அல்ல அரசியல் பண்புகத்தன்மை கோவா டாமன் மற்றும் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் கோவா மாநிலமாக ஆன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எந்த ஆண்டு மக்களாட்சி பறவடை மகாராஷ்டிரா குழு ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கீழ் கொடுக்கப்பட்டவர்கள் எது சரியானதல்ல சரியானதில் பார்த்தீங்கன்னா மாநில சட்டப்பேரவையில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவையில்லை அதாவது கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவரிடம் மாநிலம் தணிக்கை அளிக்க அறிவிக்க வேண்டும் தணிக்கை அறிக்கை நாடாளுமன்றத்தில் மட்டும் தாக்கல் செய்ய வேண்டும் சரிதான் தவறானது பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவையில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவையில்லை கீழ்கண்ட குழுக்களில் குழுக்கு அரசியலமைப்பு அடிப்படையான நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எல்லாம் சிவிங்கி குழு இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கையை சமர்ப்பிப்பது பார்த்தீங்கன்னா இந்திய ஜனாதிபதி இடையான குடி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இண்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு லோக் அதாலத்தின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்ய லோக் அதாலத் ஒரு உரிமைகள் கோட்டுக்கு சமமானது சரிதான் லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது சரிதான் குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தின் ஆழ்வரைக்கு அந்த வரைக்கு உள்ளாது கண்டிப்பாக வரும் குடும்ப சண்டைகள் வரும் இது வந்து என்ன தவறானது குடுமை மற்றும் குற்றவியல் தப்புக்களை தீர்க்க செய்ய லோக் ஆள் வரைவு கிடையாது அதாவது சரியான வாக்கியம் ஒன்றும் மூன்றும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அதுவும் என்ன பண்ணும் அந்த வரைவுக்குள்ளே ஒரு குடும்ப சண்டைகளும் என்ன பண்ணலாம் லோக் அதாளத்தில் முறையிடலாம் முதன் முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாடி லோக்சபாவின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் செயல்பட்டார் ராஜீவ்காந்தி எந்த இரு ஜனாதிபதிகள் பாக்கெட் பீட்டோப் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள் ராஜேந்திர பிரசாத் வெங்கட்ராமன் சிக்கிம் மாநிலத்திற்கு பேசப்படும் முதன்மையான மொழிகள் பார்த்திங்கன்னா காசி அதாவது முதன்மையான மொழிகள் பார்த்திங்கன்னா லெப்சா பூட்டியா நேபாளி பேசப்படுது பேசப்படாத மொழி பார்த்திங்கன்னா காசி சர்க்கரையா குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையது மத்திய மாநில உறவுகள் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் மூவலாக செயல்படுவது பார்த்திங்கன்னா மத்திய பாராளுமன்றம் உண்மையை விழிப்புணர்வு பாதுகாப்புச் சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற நாள் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியாவின் முதல முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் அம்பேத்கர் பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார் அதாவது தேசிய திட்டக்குழு அதுக்கு மட்டும்தான் பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார் இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது முந்நூற்றி அறுபத்தெட்டின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் செய்யலாம் மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது நூற்றி அறுபத்தி ஒன்பது எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டுலேயே என்ன தனித்தனியாக ஓட்டெடுப்பு நடத்தணும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் மூன்று பேர் பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டுவதற்கு கொண்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது சாதாரண மசோதா பொதுக்கணக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது பார்த்திங்கன்னா மக்களவை கீழ் கொடுக்கப்பட்டவைகள் எது சரியானவில்லை பகுதி அதாவது ஒன்பது ஏயில் நகராட்சியை பற்றி குறிப்பிடுகையில் இது மட்டும் பார்த்திங்கன்னா சரியானதில்லை பார்த்திங்கன்னா பி நகராட்சிக்கு கென்று தனியொரு நிதி ஆணையம் கிடையாது மாவட்ட திட்டக்குழு இருக்கு பெரு மாநகர திட்டக்குழு அமைக்கிறதுக்கு இருக்குது நகராட்சிக்கு மானிய உதவி மாநிலங்களின் தொகுப்பு நிதியத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது பி மட்டும் தவறானது இந்திய அரசியலமைப்பின் பதினோராவது பகுதி எதனை பற்றி விடுவிக்கிறது மத்திய மாநில உறவுகள் கீழ்கண்டவற்றில் எந்த வழக்கில் இந்தியா உண்மையான கூட்டாட்சிகளை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேற்குவங்க அரசு மற்றும் மத்திய அரசு பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்பு ஆணையத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா நீட்டூர் சீனிவாசர் ராவ் அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா நீட்டூர் சீனிவாசர் ராவ் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் டேஸ் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மறைமுக தேர்தல் பின்வர்கள் கூற்றுக்கள் எவை சரியானது ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் ஆளுநர பதவிக்காலம் போதும் என்ன பண்ணலாம் மற்றொரு நபர் பதவி ஏற்கும் வரை என்ன பண்ணலாம் பதவியில் தொடரலாம் ரெண்டும் சரி தான் அடுத்து சமத்துவ உரிமை பார்த்திங்கன்னா விதி பதினாலு முதல் பதினெட்டு சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை பார்த்திங்கன்னா இப்பிரெண்டு சமய சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது எந்த அரசியலமைப்பில் பிரிவில் அடங்கியுள்ளது இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் நடைபெற்ற முதல் இந்திய தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளின் எத்தனை அதாவது ஐம்பத்தி நாலு கட்சிகள் போட்டியிட்டன டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது சந்தானம் ஊழல் தடுப்பு குழு இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிப்பவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நகர்பாலிகா சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை கொண்டது புதுச்சேரி மக்களவையில் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தின்படி அடிப்படை உரிமையில் நீக்கப்பட்ட உரிமை பார்த்திங்கன்னா சொத்துரிமை முதல் மொழிவரி மா மொழிவாரி மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திரா முக உரையில் சமதர்ம மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா பிஜிகர் பொறுத்துக சமத்துவ உரிமை பார்த்திங்கன்னா பதினாலுலேருந்து பதினெட்டு சுதந்திர உரிமை பத்தொன்பது மத சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து அரசியலமைப்பு பரிகார உரிமை முப்பத்தி ரெண்டு அடுத்து பொதுப்பணியாளர் தேர்வாணங்களை பற்றி குறிப்பிடுகிறது பார்த்திங்கன்னா விதி பதினான்கு தேர்தலை பற்றி சொல்கிற அந்த இது பார்த்திங்கன்னா பதினைந்து நெருக்கடி நிலை அம்சங்கள் அதை பற்றி சொல்கிறது பதினெட்டு தீர்ப்பாயங்களை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா பதினான்கு ஏ முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார் ஹனீஃபா இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வி எஸ் ராமாதேவி இந்தியாவில் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது நான்கு நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் நான்கு நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் உடன் ஒரு தலைவர் மாநிலங்களுக்கிடையான மன்றம் உருவாக்கப்படுகின்ற ஸ்டேட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்தப்படும் ஆளுநர் அடுத்து கில்கண்ட எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்புடையது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆறுன்னு சொல்கிறாங்க அகில இந்திய படிகள் ஒற்றை குடியுரிமை மற்றும் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த நீதிமன்றம் இந்திய அரசு அரசியலமைப்பின் பனிரெண்டாவது பகுதியானது மத்திய மாநில உறவுகளில் உள்ள ஒரு உறவை மட்டும் குறிப்பிடுகிறது அதாவது நிதி உறவுகள் நெருக்கடி நிலைகள் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஒற்றையாட்சிக்கு மாற இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை மக்கள் பிரதிநித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ரொம்ப முக்கியம் மக்கள் பிரதிநித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மாவட்டம் திரும்பும் அதிகாரியாக யார் செயல்படுகிறார் டிஸ்ட்ரிக் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் மத்திய மாண்ட உறவுகளை மேம்படுத்த தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு சரிங்களா ரொம்ப முக்கியமானது ரெண்டு மூணு டைம் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்